சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, மார்வல் காமிக்ஸ் இருக்கு சோல்ஜர்ஸ், டெத் நோட்டோட புக்கு சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, சோல்ஜர்ஸ் நருட்டோ இருக்கு. எங்கிட்ட நிறைய காசு இருந்தா கண்டிப்பா நான் வந்து வாங்குவேன் சோல்ஜர்ஸ். ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு 1700 1700 600 வசூல் என்னால கொடுக்க இயலாது. ஹலோ சோல்ஜர்ஸ், வணக்கம் தம்பி. நம்ம வந்து இன்னைக்கு வந்து புதுசா வந்து செட்டு விட்டு வெளியே வந்திருக்கோம்ல, பலமா செட்டுக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து செட்டு விட்டு வெளியே வந்து வீடியோ எடுக்க போறோம். என்ன ஒன்னா வந்து வேற ஒன்றும் இல்லை, விலாகு தான் ஆக்சுவலி. வந்து என்ன நந்தம்பாக்கம் ஓயம் செய்யல வந்து நந்தனந்தன்றா நந்தம்பாக்கம் அந்த மக்கள் நந்தன் உண்டாது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஓகே, நந்தனம் நந்தனம் ஓயம் செய்யல வந்து புக் ஃபேர் போட்டிருக்காங்க. அடிப்படையில் நானும் ஒரு புத்தக புழு அப்படின்றதுனால எனக்கும் ஒரு முதலாவது புக் ஃபேருக்கு போனோம், புக் வாங்கணும்னு ஆசை. ஆனால் வந்து கொஞ்சம் சில காலங்களாக போக முடியாமல் என்ன புது முயற்சி போடுங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ரீடிங்கும் புக் ஃபார் போகிறேன், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வந்து ஓவராக பெசாமல் வீடியோ போயிடலாம். இதுக்கு இன்ட்ரோலாம் கிடையாது, டேரெக்டாக வந்து இந்த இடத்துக்கே போயிடுவோம். ஓகேவா, எடிட்டர் கட் பண்ணிட்டு அந்த ஏரியாவுக்கு போங்க. ஹலோ, கட் பண்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வாயிலே பாரு. சரிங்க சார். ஓகே ஓகேஸ், நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா புக் ஃபேருக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆசை புக் ஃபேருக்கு வரணும் அப்படின்ட்டு, அதான் வந்து இப்ப வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம பிளாக் பண்ணி போலான்ற மாதிரி ஆசை. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. இதுவே பாத்தீங்க தெரியல, பட் இருந்தாலும் என் ஆசை போலாம் தான் போட்டிருக்கேன். ஆசை இருந்ததா? ஓகேவா, சாங்க உள்ள போயிட்டு என்னென்ன புக்ஸ் இருக்கு எதுக்குன்னு பாக்கலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச காமிக் புக்ஸ், கார்ட்டூன் பத்தின புக்ஸ், அப்புறம் கேமராமேன் பாலாஜி இவ்வளவு நமக்கு பிடிக்கும். காமிக் புக்ஸா? சரி ஓகே, அவங்க புக்ஸ் வேணா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு தேவையான புக்ஸை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். சாங்க நானும் அதுக்கு பார்க்கலாம், வாங்க போகலாம். எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? மாதே மாதே மேகசின் அது எவ்வளவு மேகசின்? சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, குட்டி பசங்களுக்கு தேவையான வந்து டாய்ஸ்லாம் இருக்கு. இங்க பாருங்க ஃபசில்ஸ்லாம் இருக்கு, பார்க்க நல்லா இருக்குல்ல. போடா பாதி போலாம். சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, மார்வல் காமிக்ஸ் இருக்கு. சோல்ஜர்ஸ் இங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கு. இங்க பாருங்க ஒரிஜினல் காமிக்ஸ் புக் சோல்ஜர்ஸ் மார்வலோடது. இங்க பாருங்க கேப்டன் அமெரிக்கா இருக்கு. கேப்டன் அமெரிக்கா இன்டர் சொல்ற அவரு கேப்டன் அமெரிக்காவும் இருக்கணும். சாம்பிள்ஸும் இருக்கு. இது எவ்வளவு தெரியுதா? ஒரிஜினல் தாங்க பேர கோல்டு வார் ஆப்டர் மெத்தன் இருக்கு. வாங்கிடுவோமா? இங்க டிசி காமிக்ஸ் இருக்கு. கேப்டன் மார்வல் வேண்டாம், பட்ட பேர பாக்கல. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம் சும்மாவே. இங்க பாருங்க நிறைய கிட்ஸுக்கான புக்ஸ் இருக்கு. உள்ளதான் அவங்கஸ் புக் இருக்கா பாக்கலாம். வாங்க இங்க பாருங்க, மைண்ட் கிராஃப்ட் ஜாம்பி புக்கு. ஜாம்பி ஷாப் ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்காங்கடா, ஜாம்பி வச்சேன். இவரா இங்க எல்லாமே மைண்ட் கிராஃப்ட் தான். புல்லட்டு என்னது இது? டைரி ஆஃப் த மைண்ட் கிராஃப்ட் ஜாம்பியா? ஜாம்பி பத்தின கதை மாதிரி போல. ஏய் எங்க போறா? ஏய் மச்சி, இவன்டா. ஆமாடா இவன்டா. ஸ்ட்ரீட்ல போடுவாங்களாம் இருக்கா அலர்ட் அறுபங்க முட்டு, அது அதோட காமிக் புக் போல. அதில் ஆல் இன் ஆல் அழகு ராஜா கே கே. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, ஃபன்டாஸ்டிக் 4 காமிக் புக் இருக்கு பாருங்க. வாவ், ஏய் இது கிளாசிக்டா? இது பழைய காலத்து இது சொல்றது என்ன 60s 70s தெரியுமா, அந்த காமிக் புக் நினைக்கிறேன். மொத்தமா இருக்கு, இஷ்யூஸ் கம்மியா தான் வரும், பட் நிறைய இஷ்யூஸ் மொத்தமா கலெக்ஷன் வச்சாங்க நினைக்கிறேன். இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், வாவ் உள்வரின் தண்ணியா நானு. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், ஏய் இது புது காமிக் தான் இது பாலாஜி. ஆமா, லேட்டஸ்ட் காமிக் இங்க பாரு, வால்யூம் 6. இங்க பாருங்க எக்ஸ்மென், எக்ஸ்வர்ஸ் எக்ஸ்மென் காமிக்ஸ் இருக்கு. ஏய் வாவ், அயன்மேன் காமிக் இருந்தா வாங்கிக்கலாம். இதுவும் விற்கிறது இல்ல. கோஸ்ட் ஆர்மியா? ஏ ஆர்மியா? ஆமா கோஸ்ட் ஆர்மி. வாவ் இதே பாரு பாலாஜி, செம்மையா இருக்கு. ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா வந்து உள்ளூர் காமிக் தான். நிறைய பேர் உள்ளூர் தெரியுமான்னு தெரியல, ஆனா உள்ளூர் வளர்ந்து பயங்கரமா ஃபேமஸ். இந்த பாருங்க எக்ஸ்மென் காமிக் அச்சு, புக்கு நான் படிச்சிருக்கேன், சாஃப்ட் காப்பி படிச்சிருக்கேன். வாங்க இந்த பக்கம் பாலாஜி. அப்புறம் ஒன் பீஸ் தான் இருக்க பாலாஜி. இந்த பாருங்க மாங்காய் லவர்ஸுக்காக ஒன் பீஸ் டிராகன் பால்ஸி. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, இது வெறும் காமிக்ஸ் வளர்க்கணும்னு பார்த்தேன், உண்மையா மாங்காவும் இருக்கு. டிராகன் பால்ஸி கோக்கு வேற லெவல் இருக்கான் தலைவர். இங்க பாருங்க பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி மாங்காவும் காமிக்ஸ் பத்தியா சரியுது. இங்க வந்து காமிக்ஸ் படிக்கும் போது இப்படிதான் முன்னாடி இருந்து படிக்கணும் இப்படின்ட்டு, ஆனா வந்து மாங்காவும் இப்படி படிக்கூடாது, திருப்பி இப்படி படிக்கணும், இப்படி இருந்தா படிக்காம இருக்கும். இங்க பாருங்க இங்க பாருங்க இங்கதான் ஸ்டார்ட் ஆகும். வேற லெவல்ல இருக்கு சோல்ஜர்ஸ், செம்மையா இருக்கு.
இங்க பாரு ஏய் ப்ளூ சீரிஸ் இங்க பாருங்க சோ இட்ஸ் தி மார்ஜின் பாருங்க பாருங்க எப்படி ஸ்பின் அடிக்கலாம் பாருங்க பயங்கரமா இருக்கு வாவ் அத பார்த்தா வாங்கணும் போல இருக்கு இது புக் கொலஜி லக்ஷம் 700 ரூபாய் டிஸ்கவுண்ட் எவ்வளவு வரும் 630 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்கையில நான் கார்டர்ல பாத்து காசு இல்லப்பா காசு காசு வாங்க சோ ஜாசிங் விண்டோ ஷாப்பிங் தான் நறுக்கு சூர் கூட கலம் இல்ல ஏய் பெண்ட் இங்க பாரு பெண்ட் சி கலரி கலம் வீட்டுல கலெக்ஷன் மொத்த கலெக்ஷனையும் இதோட சைட்ல எல்லாமே இருக்குடா டெக்ஸ்ட் ஃபேன்ஸுக்கு சோல்ஜர்ஸ் மூலம் வாங்க நினச்சிருந்தேன் புக்கிலான்னு வாங்கலாம் ஆசைப்பட்டு சைட்ல போட்டு வச்சிருந்தேன் நாங்கள் நேரில் கிடைக்கும் போது இதுக்குன்ட்டு அப்படியே விட்டு நேரில் வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டேன் வருங்க இந்த புக்கு வேற அச்சு இருக்கிற பாதி புக்கு என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த புக்கில் என்கிட்ட இருக்கு ரெண்டு புக்கு என்கிட்ட இருக்கு இந்த புக்கு என்கிட்ட இருக்கு அதுவும் என்கிட்ட இருக்கு அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன் அண்டர்டேக் ரெண்டாவது புக்கா ஆக்சுவலாக ஃபஸ்ட் புக்கு என்கிட்ட இருக்குது இந்த புக்கு என்கிட்ட இருக்குது இந்த புக்கு என்கிட்ட இல்லை மொத்தமாக வாங்கி எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம் சோல்ஜர்ஸ் நம்ம வந்து ஒரு எட்டா அஞ்சாறு புக்கு வாங்கியிருப்போம் 1300 ரூபாய் ஆயிருக்கு சோல்ஜர்ஸ் சோல்ஜர்ஸ் இந்த பாருங்கள் நம்ம வந்து நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கோம் பட் வந்து பாருங்கள் பில்லு பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு இப்போ எப்படி பாருங்கள் சோல்ஜர்ஸ் ஓகேவா ஆக்சுவலாக நிறைய முத்துக்காமி சரி புக்ஸ் வரைய வாங்குவேன் இங்கே மட்டும் இல்லை நான் வந்து அவங்க சைட்ஸ் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன் இப்போ கலெக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நிறைய புக்ஸ் இருக்குது வீட்டில் நான் காட்டுறேன் பக்கம் சொல்லியாச்சு இங்கே பாருங்கள் இந்த புக் புதுசாக இருக்குது ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு புக் நான் எல்லாம் படிச்சிட்டேன் ரெண்டாவது புக்கு இது இது மூணாவது புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அது ரிலீஸ் ஆகாது வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் டாட் செவன் புக்கெலாம் இருக்குது இப்போ வந்து என்ன ஏதுன்றதை பற்றி வீட்டுக்கு போயிட்டு ஒன்றா பிரித்து பார்க்கலாம் எவ்வளோ புக்ஸ் வாங்கியிருக்கேன் புக்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பற்றி ஓகேவா சொல்ஜர்ஸ் ஓகே வாங்க அடுத்த புக்கு வாங்கலாம் சில கதைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே புக்கை தான் நிறைய பப்ளிகேஷன்ஸில் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பப்ளிகேஷன்ஸ் மாதிரி புக்ஸ் வந்து மாறுபடும் என்ன பண்ணால் சட்டப்படம் சேஞ்சாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில படம் இருக்கும் சில புக்ஸில் சில பப்ளிகேஷனில் படம் வச்சிருப்பாங்க சில புக்ஸில் படம் இருக்காது உங்களுக்கு படம் மிச்சு பிடிக்கும்ல சில புக்ஸ் இல்லை கதைலாம் பார்க்கும்போது ஓ திருடம் இப்படியா இருப்பானா ஐயோ நகை திருட்டானே அப்படின்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ் பாட்டி சொன்ன கதைகள் நாட்டுப்புற கதைகள் அப்புறம் நீ நீதி யூட்டும் கதைகள் இதெல்லாம் புக்கு வித்தியாசமாக இருக்கு ஐயோ இங்கே பாருங்க டாஸ் பாஸ் வயசு சொல்ல பாருங்க ஒரே ஹோட்டலில் பயங்கரமாக இருக்கு சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லையா எல்லா ஸ்டாலுமே கண்டிப்பாக இந்த புக்கு இருக்கும் என்ன புக்குனா வந்து பொன்னியின் செல்வன் பொன்னினாதி பார்க்கணும் என்ன ஒவ்வொரு பப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் இது வந்து பழைய காலத்து நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த சயின்ஸ் புக் மாதிரி இருக்கு இவ்வளோ பெஸ்ட்டான சயின்ஸ் புக் அவ்வளோ பெஸ்ட் இருக்கும் பெரிய சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ் நருட்டோ இருக்கு நருட்டோ புக்கு மொத்தம் இப்போ சமவிட்டா இருக்கு இங்கே பாருங்க நருட்டோ புக்கு மொத்தமாக இருக்குது எல்லா மாங்கா புக்கு மொத்தமாக இருக்குது கலெக்ஷன் இருக்குது எவ்வளோ ரேட் தான் தெரியல இருக்கு பாருங்க 219 டாலர் டாலர்னா எவ்வளோ வரும் கொஞ்சம் பொறு மிஷின் நிக்கெட் 16000 ரூபாயா என் பட்ஜெட்டு 2000 ரூபா தான் ஓகே ஓகே டெத் நோட் டெத் நோட் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க டெத் நோட்டோட புக்கு இதில் பேரெல்லாம் சத்து வீரான தெரியல எவ்வளோன்னு தெரியல இது மாதிரி 16000 ரூபா சிங்கிள் புக் ஏதாவது இருக்காங்க நிறைய காசு இருந்தா கண்டிப்பா நான் வந்து வாங்குவேன் இது இருக்கும் போடா 16000 ரூபாய் இதுவும் 16000 ரூபாயா 16000 ரூபாயா அனிமையில சொல்லாத சில விஷயங்கள் கூட வந்து மாங்காவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் படிக்கணும் பிளாக் எடிஷன் இப்படிதான் படிக்க வேண்டும் இது பாருங்க ஆக்சுவலி சிங்கிள் புக்கு இந்த மாதிரி அஞ்சாவது புக்கு இது இந்த மொத்தமாக சேர்த்ததா அந்த புக்கு இதோ எங்கடா இதோ இங்கே இங்கே இருக்கு அங்கே இருக்கு ஆமாம் காட்டு அதை காட்டு இப்போதான் சேர்ந்தது தான் வந்து அந்த புக்கு இப்படி இப்படிதான் படிக்கணும் இது அஞ்சாவது புக்கு பாருங்க மூணாவது புக்கு இது கலர் போடா இது பிளாக் வேண்டாம் மாங்காய் மோஸ்ட்லி பிளாக் வேண்டி தான் இருக்கும் அது வந்து அப்பதும் பெரிய தான் கலர் வந்து கம்மி தான் இது வந்து டீமன் சார் இது டீமன் சார் பிளாக் கலரில் தான் இருக்கும் ஆர்ட் ஒர்க் தான் இது பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல
எங்க பேர் பழஞ்சு புருட்டோ நெருட்டோட பையன் புருட்டோ மிச்ச நெருட்டோ நான் பார்க்கல அப்ப வந்து புருட்டோ பாக்குறது மிஸ் தோ சைன்சாமி சைன்சாமா சைன்சாமா தான் அழகிற பொண்ணு ஐயோ ஒன்றும் இருக்கு This is Elon Musk. அற குற்றப்பரம்பரை புக் புக்னா புக் தெரியதா? எல்லாமே இப்படி தெரியும். லாடுகளுக்கு முன்னாடி வந்து பாரராஜாவும் டாக்டர் பாலாவும் சண்டை போட்டாங்க தெரியுமா? நான் தான் எடுப்பேன் அந்த புக் கதையே தான். இந்த புக் தான். இது புக் யாருக்கு தெரியுவாங்க பாருங்க. வேளாராவ மூத்தின்றிருக்கல யார் தெரியுமா? இப்போ மீன் வந்தார் தெரியுமா? காலங்கத்தல வந்து நாட்டு குழம்பு சாப்பிட்டு நல்லெண்ணெய் குடிச்சு வந்தா இளந்தாரி பிள்ளை தெரியுமா? அவர் தான் வந்து புக் எழுதினது. அதான் இளந்தாரி பிள்ளைக்கார் தான். ஹாயரும் பாருங்க புக் வார்ம்ஸ் லைப்ரரி அப்படின்ற ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் திருக்குறள் கதைகள்லாம் வந்து அழகாக பயங்கரமாக படம் வரைஞ்சி ஆர்ட்வொர்க்லாம் பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள் சொல்லி சூப்பராக இருக்குது. வாவ் இங்கே பாருங்கள் அப்புறம் அம்மா பாலும் பாட்டு வாவ் ஆர்ட் வேறு லெவலில் இருக்கிறது. குள்ளக்குள்ளே வாத்து இங்கே பாருங்க முருகர் தமிழ் கடவுள் முருகர் முருகரோட வரலாறு வா ஆர்ட்வொர்க்லாம் நல்லாயிருக்கு செமையாக பண்ணிக்கிறாங்க. நானும் ரொம்ப நேரம் பென்டன் புக்கு தர்றேன். பென்டன் புக்கு கிடைக்கவே இல்லை, கட்டல்லே இல்லையா? மார்வல் கூட இருந்துச்சு, எல்லா புக்கும் வாங்கிட்டேன். பென்டன் புக்கு வாங்குறேன். தேர்வு படைச்சா வாங்கிட்டு போகலாம், இல்லை அவட வீட்டு கிளம்ப வேண்டியது தான். கூப்பன் வாங்கிட்டு போவோம். சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சி வந்து தானோஸ் புக்கு நான் கஷ்டப்பட்டு வாங்கி பார்த்துட்டோம். ஆக்சுவலாக வந்து ஆடியோ வீடியோ போட்டுருக்கோம் தெரியுமா? அதை பற்றி தானோஸ் ஐசிங்ன்ட்டு ஒரு கதை புக் போட்டுரு தெரியுமா? மோஷன் காமி அந்த புக்கு தான் இது. புது புக் ஃபார்ம் ஐயா ஐயா கிட்ட கேட்டிருக்கேன், ஐயா கிட்ட தரமாட்டேன். ஐயா தாங்க ஒன்றுமேல ஐயா ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணுங்க. 100 ரூபாய் என்னுடைய அசல் ரேட்டு இது 1600. இதில் வந்து எம்ஆர்பி ரேட்டு வந்து உங்களுக்கு 1917. உங்களுக்கு தள்ளுபடி 2%. இது 20%க்கு 200 ரூபா போட்டால் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த 30 ரூபாய் போட்டுட்டா போட்டுட்டு 1700 ரூபா 1700 உண்மையில 100 ரூபாய் கம்மி வரதே அந்த 100 ரூபீஸ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள் மனசாட்சியோட ஒன்று இருக்குது. ஆமாம், ஏன்னா இது காமிக்ஸ் இதெல்லாம் ஃபாரின் ஐட்டம், இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்டால்லே நீ ஒன்று நந்தன ஸ்டால்லே எங்கே தேடினாலும் இந்த மாதிரி காமிக்ஸ் புக் கிடைக்காது. இருக்கிறது இந்த ஒரு பீஸ், இன்னும் 10 நாள் ஸ்டால் இருக்குது. அந்த 10 நாளில் இது ஆட்டோமேட்டிக்காக விற்பனை ஆகிடும். நீங்கள் 1000 ரூபாய் கொடுங்க, நான் 100 புக்கு வாங்குறேன். இல்லைங்க வராது, கண்டிப்பாக வராது, டெஃபினெட்லி. சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறது தெரில சோல்ஜர்ஸ், 1700 ரூபா தான் ஐயா கலராக இருக்காரு. என்ன பண்ணுறது தெரியல, வாங்கலாமா வேணாமான்றது தெரியவில்லை. இது விட்டால் திருப்பி கிடைக்காது, அதை நான் பார்க்குறேன். இதை விட்டால் நம்ம வந்து சாஃப்ட் காப்பி தான் படிக்கணும். இப்போ ஹார்ட் காப்பியை கையில் எடுத்து படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இங்கே பாருங்க முழு கதை இருக்குதுக்குள்ளே, நான் போட்டிருப்பேன் இல்லையா தானோஸ் எப்படி வந்தான் வளர்ந்தான்ட்டு. ஐயா கிட்ட சொல்லுங்கள், ஐயா கேட்க மாட்டேங்குது ஐயா. உங்களுக்கு காமி காசாவே தெரில ஐயா. அவர் அசால்ட்டாக நினச்சினுக்கிறீங்க, ஒரு டைமில் அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? வரதே 100 ரூபீஸ் தான் வரதே. உண்மையை சொல்றாரு, இப்போ இவங்களுக்கு வந்து 10% வால் எல்லா சாலை எங்க போறாங்க 10%, நான் வந்து 20% ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா போறோம் தள்ளுபடி. ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு 1700 600 அசல். நீ அசல் ரேட் கேக்குற, என்னால குடுக்க இயலா. சரி, இந்த புக் வாங்குறேன். 1300 ரூபாய் புக் ஒன்று இருக்கு, அது வந்து 1000 ரூபாய் தெரியுங்களா? 20% அதை வந்து 1150 ரூபா வரும். அவ்வளோதான் இருக்குது. உண்மையை சொல்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது சார் விற்கிறதுக்கு. சேல்ஸ் பண்ணுறது இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. 22 வரல இது புக் பேர், இதுதான் உண்மை. ஓகே சோல்ஜர்ஸ், இங்கே வரேன். கலராக தரமாட்டேன்ட்டாரு செவ்வாய்க்கிழமை வந்து. என்ன பண்ணுறது உங்களுக்காக, உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறதுக்காக சோல்ஜர்ஸ் கண்டிப்பாக அதை புக்கு நான் வாங்குறேன். ஓகேவா? ஓகே ஓகே, வாங்கிக்கோ. நான் போயிட்டே போய் திட்டுவாங்க போறேன், எல்லா காசும் புக்குக்கு அழிச்சுட்டே திட்டுவான். சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க, உங்களுக்காக வந்து புக்கு வாங்கியாச்சு, தானோஸ் ரைசிங் புக். அது இந்த வாரத்தில் வரும். இல்லை அடி புக்கு படிச்சுக்கிட்டே போட்டிருக்கு இதுக்கு. ஆமாம் பாருங்க சோல்ஜர்ஸ், பாருங்க சோல்ஜர்ஸ் வாங்கியாச்சு. 1700 ரூபாய் கொடுத்து பில்லு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனா சும்மா விடுவாங்களா? கண்டிப்பா போட்டு கஷ்டப்படுவோம், என்ன செய்யறது? போலாமா, வீட்டு போலாமா? பாய்.